ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக். அதாவது வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப பேபி சாஃப்ட் ஸ்கின்னாக வர்றதுக்காகவும் நல்லா ஒயிட்டாக வர்றதுக்காகவும் ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பச்சை பயறு, லெமன், அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை பயறு, தக்காளி. இந்த மூணு பொருட்கள் தான் இதுக்கு வந்து தேவை. இது பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணுமென்ற சொல்கிற முன்னாடி, இது வந்துட்டு நல்லா ஃபேஸ் வந்து நல்லா பேபி சாஃப்ட் ஸ்கின்னை வந்து அந்த ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக வரும், ஃபேஸ் வந்து நல்லா ப்ளீச்சாகவும் வரும். இதை நான் எப்படி பண்ணணுமென்று பார்த்திங்கன்னா, ஒரு 2 டீஸ்பூன் பச்சை பயிரை நைட்டே வந்து நல்லா ஊற வச்சிடணும். காலையில் வந்து நல்லா ஊறி வந்திருக்கும், அதை வந்துட்டு கொஞ்சமும் தண்ணி விடாமல் அந்த ஊறின தண்ணியோடையே முடிஞ்சளவுக்கு அம்மியில் அரைச்செடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட், நேச்சுரலாக இருக்கும். அம்மியில் அரைச்சா தான் அதோடய எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். அம்மியில் வந்து காரத்தன்மை எதுவும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பச்சை பயிரை வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, சேர்க்காமல் அரைக்கணுமென்று சொல்கிறேன் எதுக்குண்டா, அப்போ தான் பட்டு போல் வரும். பட் லெமன் ஜூஸ் ஒரு நாளைக்கு வந்து தக்காளி ஜூஸ் வந்து அதில் புளிஞ்சி விட்டு தான் நம்ம அதை ஃபேஸுக்கு வந்து போட போகிறோம். அதனால் வந்துட்டு அதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்போ தான் அது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். இதை போடும்போது வந்துட்டு நைட்டு வந்து இதை நல்லா அரைச்சி அது கூட லெமன் ஜூஸ் ஒரு நாளைக்கு லெமனை புழிஞ்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக்கை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நெக்குக்கும் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. மார்னிங் வந்து நல்லா நார்மல் வாட்டரால் வந்து ஃபேஸை வந்து அப்படியே கொஞ்சம் திக்னஸ் திக் கோட்டிங்காக இருக்கும், ஸோ அதை வந்து மெதுவாக பிச்சு எடுக்கக்கூடாது, மெதுவாக அப்படியே உரசிட்டு அப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருக்க வந்து அது வந்து ஃபுல்லாக கழுவப்படுறோம். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கிற சின்ன அந்த பிளாக் மார்க்ஸ் கூட இருக்காது. ஸோ இது வந்து எனக்கு எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்தது. எனக்கு ஒரு இன்சிடெண்ட், ஒரு ஹாட் வாட்டர் வந்து ஃபேஸில் தெளிச்சிச்சு. ஸோ அதில் வந்துட்டு நான் எடுக்கும்போது கையால் வந்து டப்புன்னு தேய்ச்சி விட்டுட்டேன், தேய்க்கும்போது வந்து அந்த ஸ்கின்னே வந்து தோல் உறிஞ்ச மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான இதையும் வந்து நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரியான ஃபேஸில் இருக்கிற அந்த தழும்பே வந்து இது வந்து மறைய வச்சுது. அது இல்லாமல் வந்து ஃபேஸ் வந்து நல்லா பேபி சாஃப்ட் ஸ்கின்னாக, ஒரு எனக்கு நடந்த அந்த ஹாட் வாட்டர் தெரிச்சதுனால ஒரு 6 மந்த்ஸ் வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணி தான் அந்த நார்மல் ஸ்கின்னை வந்து நான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் சாஃப்ட்னஸ் நல்லாவே தெரியும். நீங்கள் இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கிற அந்த ஏதாவது ஒரு சின்ன கீரலாக இருக்கட்டும், என்ன ஏதாவது ஒரு இதாக இருந்தால் கூட அது வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு top 1 டிப்ஸ்டே சொல்ல முடியும். நீங்கள் உங்களுக்கு பியூட்டி பார்லர் எதுக்குமே தேவை கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. இதை கண்டினியூஸாக நீங்கள் வந்து செய்து பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா வந்து கெமிக்கல் க்ரீம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வியர் பண்ணும்போது வந்துட்டு நாளடைவில் வந்து ஒரு ஃபேஸெல்லாம் சுருங்கி, அது இப்போதைக்கு நல்லா இருந்தால் கூட ஃபேஸெல்லாம் சுருங்கி வந்து ஒரு வயசான தோற்றத்தை வந்து கொடுத்துரும். இது நம்ம இப்படி நேச்சுரலான பொருட்களால் வச்சு, நம்ம ஃபுட்டாக இருந்தாலும் சரி, உட்கொள்கிற பொருட்களாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம நேச்சுரலாக வந்து இயற்கையான பொருட்களை வச்சுட்டு நம்ம பண்ணும்போது வந்துட்டு அது வந்து உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் வந்து அப்படி பண்ணுறது தான் நல்லதும் கூட. இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான
பியூட்டி டிப்ஸும் நான் இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதனால் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.